ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு காய்கறி தேவையில்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் செவிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும், இல்லைனா வெளியில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா போதும். 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த டைமில் கூட சின்ன வெங்காயமே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. எடை இடையில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். எடை இடையில் கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்தளவு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா 2 டீஸ்பூன் அளவு காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட தக்காளி குழம்பு ரொம்பவே கம கமன்னு தயாராகிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாகவே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது நல்லா கெட்டியாயிரும். நம்ம சாதத்துக்கெலாம் இப்படியே சர்வ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே மனமாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா இப்படியே சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி இட்லிக்கெலாம் வைக்கணும்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி இல்லாத சமயத்தில் அப்படி இல்லைனா குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.